Hi friends, welcome to Concourse Hindi News Analysis dated 28 July 2020. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் சரி என்ன இன்னைக்கு இருக்க ஆர்டிக்கல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல என்ன பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் நடுவுல பிரச்சனை. ஒரு ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமாட்டி இவங்களோட பிரச்சனை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராஜஸ்தானோட சிஎம் இஸ் அசோக் கெலாய்ட் இந்த பர்டிகுலர் பர்சன், வேற டெபுட்டி சிஎம்ஆ யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சச்சின் பைலட் இருந்தாரு. சோ அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையில டெபுட்டி சிஎம்ஆ இருந்த சச்சின் பைலட்டை வந்துட்டு உங்களை டெபுட்டி சிஎம் பொசிஷன் இருந்து நாங்க வந்துட்டு விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விச் மீன்ஸ் ஹீஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட், ரிசைன் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப இது வந்ததுக்கு அப்புறமாட்டி சச்சின் பைலட் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாங்களும் ரிசைன் பண்றோம் இந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த கம்ப்ளீட்டா ராஜஸ்தான்ல வந்துட்டு எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ல 200 சீட் அசம்பிளி இது. அப்ப இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இஸ் ஹேவிங் கம்ப்ளீட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில பேர் இல்ல நாங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்றோம் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ரிசைன் பண்றது எதுல இருந்து ரிசைன் பண்ணிருக்காங்க, நாங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்களே ஒழிய நாங்க இந்த லெஜிஸ்லேச்சர்ல இருந்து, அதாவது ராஜ்யசபா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து ரிசைன் பண்ணலன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்பீக்கர் என்ன பண்ணிருப்பாருன்னா நாங்க இந்த 19 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்றோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்துன்னு சொல்லிருப்பாரு. சரி, இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் 4 மாசத்துக்கு முன்னாடி எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசல நடந்தது. பிட்வீன் அப்போதைய சீஃப் மினிஸ்டர் கமல்நாத்துக்கும் ஜோதி ரதித்யா சிந்தியா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்தது. அதுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த சிந்தியா வந்துட்டு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு. அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மத்திய பிரதேசல காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லாத மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப மெஜாரிட்டி இல்ல அப்படின்னு கவர்னருக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நீங்க வந்து உங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துட்டு மூவ் பண்ணி உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க மெஜாரிட்டி வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தலாம். ஒருவேளை உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டையே டிசால்வ் பண்ணிடக்கூடிய சிச்சுவேஷன். மத்திய பிரதேசல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கமல்நாத் காங்கிரஸ் வந்துட்டு கமல்நாத் ஹூ வாஸ் ஹெட்டிங் தி காங்கிரஸ் இன் மத்திய பிரதேஷ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சரி இப்போதைக்கு கொரோனா வைரஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிளஸ் அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமல்நாத்துக்கு வந்துட்டு இல்ல மெஜாரிட்டி இல்ல கிட்டத்தட்ட 22 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி கவர்னர் நாங்க வந்துட்டு பட்ஜெட் செஷன் மாதிரி உன்னை சம்மன் பண்ணுவோம், என்னோட அட்ரஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நீங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா ஒன்ஸ் வந்துட்டு இவர் பட்ஜெட் செஷன்ல கவர்னர் ஆஃப் மத்திய பிரதேஷ் பேசினதுக்கு அப்புறமாட்டி கமல்நாத் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்பீக்கர் பிலாங்ஸ் டு காங்கிரஸ், சோ அவர்கிட்ட சொல்லி சம்மன், அதாவது நாங்க சபையை வந்துட்டு 26th March 2020 வரைக்கும் நாங்க ஒத்தி வைக்கிறோம் கொரோனாவை மேற்கோள் காட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா ப்ரூவ் பண்ண வேண்டியதானே, சோ மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும், ஆனா இவங்க வந்துட்டு நடத்தாம இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா 3 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட்டை வச்சு நீங்க கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும்னு டேட் கொடுத்துருப்பாங்க.
சொல்லிருக்காங்க மார்ச் 20 குள்ள நீங்க அப்ரூவ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மார்ச் 20 டேட்லைன் வரதுக்கு முன்னாடியே கமல்நாத் என்ன பண்ணியிருப்பார்னா ரிசைன் பண்ணியிருப்பாரு, நான் சீஃப் மினிஸ்டர்ல இருந்தே ரிசைன் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மத்திய பிரதேசல நடந்த விஷயம். இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் எங்கேயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்லயே நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் குள்ளேயே தான் என்னவா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த தடவை கோர்ட்ல யாரு கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா பிஜேபி கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லை. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி, சச்சின் பைலட் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இவரோட சேர்த்து இவரை சப்போர்ட் பண்ணி 18 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அப்ப இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட நம்பர்ஸ் வந்துட்டு கம்மி ஆகிடுமே அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அசோக் கெலாய்ட் என்ன சொல்லியிருந்தார்னா இல்ல நீங்க வந்துட்டு இப்போதைக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிய வந்துட்டு சம்மன் பண்ணுங்க, நீங்க சம்மன் பண்ணி நோ கான்பிடன்ஸ் மோஷன் வைங்கன்னு யாரே தான் சொல்லிட்டு இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் இட்ஸல் சேயிங், மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு இப்போதைக்கு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அசோக் கெலாய்ட் எங்க இந்த கொஞ்சம் டைம் ஸ்பேன் கொடுத்தா கூட இன்னும் பணம் வாங்கி நிறைய பேரை கட்சி விட்டு கட்சி மாறிடுவாங்களோ அப்படிங்கிற சிச்சுவேஷனால நீங்க உடனே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தானோட கவர்னர் திஸ் பர்டிகுலர் பர்சன் இவரோட பேர் என்ன அப்படின்னா கல்ராஜ் மிஸ்ரா. ஜென்ரலா ஒரு கவர்னரோட பவர் என்ன அப்படின்னு பாருங்க. அக்கார்டிங் டு ஆர்டிகல் நம்பர் 174 கவர்னர் ஷால் ஃப்ரம் டைம் டு டைம் சம்மன் தி ஹவுஸ் ஆர் ஈச் ஹவுஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். எந்த எந்த டைம்ல சம்மன் பண்ணணும், எந்த பிளேஸ்ல சம்மன் பண்ணா நல்லா இருக்குங்கிறதையும் யார் தான் டிசைட் பண்ணுவார், கவர்னர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ அப்ப கவர்னர் தான் ஒரு அசம்பிளி செஷன்ல இல்லாத போது அசம்பிளியை கூப்பிடணும்னா யார் தான் கூப்பிடணும், கவர்னர் தான் கூப்பிடணும். இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனலா அவருக்கு கொடுத்திருக்க கூடிய பவர். இந்த சம்மன் பண்றதை தவிர்த்து ஹி கேன் ப்ரோராக் அ ஹவுஸ், அதாவது ஒரு செஷன் முடியுது அப்படின்னு சொல்லலாம், இல்ல இந்த ஹவுஸையே நாங்க டிசால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு, கவர்னருக்கு இருக்கு. இப்ப சிஎம் என்ன சொல்றாரு, நீங்க சம்மன் பண்ணுங்க சார், நாங்க எங்களோட ஓட்டை ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப கல்ராஜ் மிஸ்ரா என்ன சொல்லி இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா இல்ல இது சம்மன் பண்றதுல சில இஷ்யூஸ் இருக்கு, ஏன்னா கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்துட்டு யாரு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா கவர்னர் சொல்றாரு. சோ அப்ப இது என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கவர்னர் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்றாரு, ஏன்னா இந்த கவர்னர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பர்சனாலிட்டிஸ். அப்ப இது இந்த பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு கிடையாது, காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி பிஜேபி கவர்மெண்டா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய டெட்லாக் சிச்சுவேஷன், ஏன்னா இது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு, கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல டைம் எதுக்காக இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கிரைசிஸ்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கெலாய்ட் சீக்கிரமா நீங்க சட்டசபையை கூட்டுங்க, நாங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன்ல கவர்னர் இல்ல கொரோனா வைரஸ் இப்போதைக்கு கூட்ட முடியாதுன்னு 2-3 நாளா டிலே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு சரி ஓகே நாங்க சம்மன் பண்றோம், ஆனா கிட்டத்தட்ட 21 டேஸ் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கு சில கைட்லைன் சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட்டுக்கு கைட்லைன் சொல்லியிருக்காரு. சி யூ ஹாவ் டு கிவ் 21 டேஸ் ஆஃப் நோட்டிபிகேஷன் நீங்க கொடுக்கணும், பிளஸ் என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் கொரோனா வைரஸ்க்கு இருக்கோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்துட்டு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 19 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார். இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு எங்க கிட்ட இருந்து யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் பைலட் பிளஸ் 18 மெம்பர்ஸ் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியிருந்திருப்பாங்க. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு நாங்க சில ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மீட் பண்ணி ஸ்பீக்கர் ஆஃப் ராஜஸ்தான் என்ன பண்ணிருப்பாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட் இதை ஸ்டே பண்ணி இருக்கிறத நீங்க வந்துட்டு இந்த ஸ்டேவை எடுத்து விடணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாரு. அது ரீசெண்டா இப்போதைக்கு ஸ்பீக்கர் விட்ராவும் பண்ணிட்டாரு. அப்ப இப்போதே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கவர்னர் என்ன பண்ணிட்டார்னா நீங்க செஷனை கூட்டுங்க, நீங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன், அதாவது நீங்க உங்க கவர்மெண்ட் மேல கான்பிடன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாருங்க அப்படின்னு இப்போதைக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. சி இந்த மாதிரியான
ஒரு சிச்சுவேஷன் எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஜனநாயக நாடு, எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் ஒருத்தர் கவர்மெண்ட் அப்படின்னு, இவங்க தான் எங்களுக்கு வேணும், இவங்களோட பாலிசிஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லெட் இன்டர்னல் பாலிடிக்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், டெமோக்ரஸியே என்ன பண்ணுது, நான் யாரை தேர்ந்தெடுத்தேனோ அவர் இருக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்க பணம் கொடுத்தோ இல்ல மசல் பவர்னாலயோ இல்ல பதவி வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியோ மத்தவங்க டாப்பிள் பண்றாங்க அப்படின்னா, இதுல மக்கள் ஓட்டு போட்டதுக்கு என்ன மரியாதை? சோ டெமோக்ரஸி இஸ் த்ரெட்டன்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் கிரைசிஸ். இது ரீசெண்டா வந்துட்டு மணிப்பூர்ல நடந்தது, மத்திய பிரதேஷ்ல நடந்தது, எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் நம்ம டெமோக்ரட்டிக்கா எலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் பாலிடிக்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, உடஞ்சு உடஞ்சு வேற பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் யுவர் டெமோக்ரஸி. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் க்வெஸ்சன் உங்களோட மெயின்ஸ் பேப்பர்ல வரலாம். The next article that we are going to speak about is an editorial article in Reverse Gear அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் 2020 பத்தி பேசுறாங்க. சரி, இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு இதோட வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் 2020னா என்ன, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுன் டு அர்த் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ஏப்ரல் 2020 நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கிட்டத்தட்ட 2014 இருந்து இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இந்த ஆர்டிக்கல்ல இன்னைக்கு இந்து நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் இஐஏ 2020 என்விரான்மெண்ட் டெசிஷன்ஸ் ரொம்ப பேக்வர்டா கொண்டு போற மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏப்ரல் மாசத்துல வந்துட்டு நேஷனல் போர்டு ஆஃப் வைல்ட் லைஃபோட ஸ்டாண்டிங் கமிட்டி, நேஷனல் போர்டு ஆஃப் வைல்ட் லைஃப் இஸ் அ டிஃபரெண்ட் திங், ஸோ நம்ம நேஷனல் என்னன்னு அந்த இண்டஸ்ட்ரி வரதுனால என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்ட்ல டீக்ரடேஷன் நடக்குங்கிறத அசஸ் பண்றதுக்கு பேர் தான் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசர அவசரமா இந்த இஐஏ 2006 நோட்டிபிகேஷன்ல சில மாறுதல்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை ரெடியூஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது ஜென்ரலா ஒரு ஊர்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி யார் வேணாலும் பெட்டிஷன் போட்டு என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸ்க்காக ரைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான், நம்ம வந்துட்டு நெடுவாசல் மீத்தேன் கேஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் தன்னோட என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, சில பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ மட்டும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியில எடுத்து வைக்கிறாங்க, அதாவது செக்ஷன் 26 அடியில சில லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் அவசியம் கிடையாது, ஏன்னா திஸ் வில் பி கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ். எதெல்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்ஸா இருக்கோ அதை நாங்க ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிடுவோம். அது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரதுனால அதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்சஸ் அவசியம் கிடையாது, விச் மீன்ஸ் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இஸ் நாட் எசென்சியல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ செக்ஷன் 26ல கோல் மைனிங்காக, செஸ்மிக் சர்வே ஆஃப் ஆயில்காக, மீத்தேன் அண்ட் ஷேல் கேசஸ்க்காக லேண்ட் அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நாங்கள் இதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்சஸே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிளஸ் வேற என்ன மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில இடத்துல நாங்க பப்ளிக்கோட கன்சல்டேஷனை கேட்க போறது கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சர்னோ அவங்களோட ஒப்பீனியனாச்சும் கேட்பாங்க, இப்ப அவங்களே என்ன பண்ண போறது கேட்க போறது கிடையாது. பிளஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இருக்கு. இது என்ன போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷன்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறமாட்டி என்விரான்மெண்ட் கிளியரன்சஸ் வாங்குறது அப்படின்னா
அது எவ்வளவு பெரிய அபத்தமா இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட் வருஷத்துக்கு வந்துட்டு ரெண்டு தடவை நீங்க என்ன மாதிரியான கழிவுகள் வெளியேற்றுறீங்க, நீங்க என்ன பண்றீங்கிறத பத்தி கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை இப்போதைக்கு ஒரு வருஷமா மாத்தி விட்டுட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படிங்கிற அப்ப என்ன மாதிரியான நடுவுல என்ன மாதிரி என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுல ரொம்ப பெருசா யாரும் என்ன பண்ண முடியாது. அது அதுக்குள்ள கேள்வி கேட்கறதுக்குள்ள அது எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம பீப்புளோட ஹியரிங் இல்லாம என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ல யார் ஒர்க் பண்றா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள ஒப்பீனியன் வச்சு அவங்களே தான் தான் தப்ப வந்து வெளியில வந்து சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் நிதர்சனம் கிடையாது, நடக்க போற விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப இப்போ இவ்வளோத்துக்கு நீங்க வேகமா இந்த மாதிரியான ப்ராசஸ நீங்க பண்றீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை, மக்கள் உங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையே ரொம்பவே அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. நல்லவேளை டெல்லி ஹைகோர்ட் August 11 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான டெட்லைன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதை தவிர்த்து வேற என்ன கவர்மெண்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சில ஆக்டிவிஸ்டோட வெப்சைட்ஸை வந்துட்டு நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இஐஏவை வந்துட்டு டிராப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப அண்ட் தே வெட் ஆல்சோ டிமாண்டிங் ஃபார் புது புதுசா நிறைய அப்ரோச்சஸ் இந்த நேச்சரை எப்படி கன்சர்வ் பண்ணணும், நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எப்படி, ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய தான் அழிச்சிட்டோம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசிட்டு இருந்தவங்களோட வெப்சைட்டையே என்ன பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அட்டம்ஸ் வந்துட்டு மேக் பண்றீங்க, எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குங்கிறத வீக்கன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டடி இந்த ஆர்டிகல் கோட் பண்ணிருக்காங்க, அதாவது 2014 இருந்து 18 டைம்ஸ் கேள்வி 4 வருஷத்துல 4,302 acres ஆஃப் ஃபாரஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டா இது வந்துட்டு நாங்க கோல் மைனிங்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் லேண்டையே டைவர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இப்போதைக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கக்கூடிய EIA 2020 இருக்கக்கூடிய திங்ஸை இன்னும் மோசமா தான் ஆக்கும், அதனால இந்த நோட்டிபிகேஷன்ஸை வந்துட்டு வெளியில கொண்டு வராதிங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, இதுல ரெண்டு இதை பத்தி, ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பத்தி பேசியிருந்தாங்க, தட் இஸ் யுவர் நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு பாடி, இட் இஸ் சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் அண்ட் திஸ் பர்டிகுலர் பாடி இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. அது என்ன ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லா கடியில ஃபார்ம் பண்றாங்க ஒரு பாடி, நேஷனல் பாடி பாடி நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாடி ஃபார்ம் பண்றாங்க. ஒரு ஆக்டை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்றாங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்ப திஸ் பர்டிகுலர் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் was formed under Wildlife Protection Act 1972 kadila inda board vandu form pandranga after making certain amount of amendments 2003 la inda body vandu form pandranga inda body la vandu you will have chairman inda body yaar chair pannuvanga appdin kettingana பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வில் சேர் திஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ஸா இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸா இருக்கட்டும், அதோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படிங்கறதுல இருந்து அதுல ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் வருதாங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டா யாரோட அப்ரூவல் இல்லாம நடக்க முடியாது அப்படின்னா நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃபோட அப்ரூவல் இல்லாம நடக்க முடியாது. நேஷனல் பார்க்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னு இருக்கக்கூடிய இடத்த இது இன்னுமே இது நேஷனல் பார்க் இல்லைன்னு யார் மட்டும்தான் சொல்ல முடியும், நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மட்டும்தான் சொல்ல முடியும். இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா you have 47 members, அதுல 19 பேர் ex officio members, அதாவது அங்கேயே பெர்மனன்ட்டா இருப்பாங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர்னா நீங்க தான் என்னது நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஓட சேர்பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கும். அக்கார்டிங் டு திஸ் பர்டிகுலர் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்துட்டு திஸ் கேன் கான்ஸ்டியூட் அ ஸ்டாண்டிங் கமிட்டி, இவங்களால என்ன பண்ண முடியும், அதாவது லா யாருக்கு பவர் கொடுக்குதுன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்க்கு பவர் கொடுக்குது. என்ன பவர் கொடுக்குது, நீங்க ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி தான் இட் வில் ரெகுலேட் தி லேண்ட் டைவர்ஷன் வித்இன் தி ப்ரொடெக்டட் ஏரியா அண்ட் திஸ் இஸ் பியூர்லி அ ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் பாடி. இந்த ப்ராஜெக்ட் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 11 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணும் போது இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்ப யாரு ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்
forest and climate change தான் இந்த கமிட்டியை வந்துட்டு ஹெட் பண்ணுவாங்க. ஆனா 2014ல இருந்து இது வரைக்கும் இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணும் அப்படி வருஷத்துக்கு ரெண்டு தடவை மீட் பண்ணுங்கிற பாடி, ஆனா 2014ல இருந்து இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவுன் அர்த் மேகசின் எழுதியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் தட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் கன்சர்வேஷனலிஸ்ட் எலேட்டட் ஆஸ் டைகர் நம்பர்ஸ் ஜம்ப்ஸ் அப். சரி, இந்தியாவில் இந்த டைகர் கன்சர்வேஷன் அப்படிங்கறத ரொம்ப ஜாஸ்தியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைகர் இஸ் ஆர் நேஷனல் அனிமல் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக கம்மியாக தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு 1973ல ஒன்று லான்ச் பண்ணி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த டைகரை ப்ரொடெக்ட் பண்றதுல கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப உலக அளவு இவங்க இந்த இடத்துல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டைகர் ரிசர்வ் அண்ட் கண்ட்ரியிலே இருக்கிறதுலே த லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வரும் எதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். இந்த பர்டிகுலர் டைகர் ரிசர்வ்ல தான் நிறைய நம்பர் ஆஃப் டைகர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு டைகர் சென்சஸ், ஸோ டைகர் சென்சஸ் அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க எடுப்பாங்க. யார் இந்த சென்சஸ் எடுப்பாங்க அப்படின்னா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. இவங்களோட ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஹ்ராடூன்ல இருக்கு. என்னது ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், ஜுவாலஜிக்கல் சர்வே, பொட்டானிக்கல் சர்வே எல்லாத்தோட ஹெட்குவார்டர்ஸும் எங்க தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஹ்ராடூன்ல தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு டிஎன்பிசி அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்டன், சரியா? சோ அப்ப டைகர் சென்சஸ் யாரு கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா, வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கேரி அவுட் பண்ணுவாங்க. அண்ட் யாரோட ஹெல்ப்போடனா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட. சோ அப்ப 2018ல சென்சஸ் எடுத்து 2019ல டேட்டா ரிலீஸ் பண்ணதின் பிரகாரமா, ஆந்திர பிரதேஷ்ல ஆஸ் ஆஃப் நவ் யூ ஹேவ் 72, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா கம்பைண்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 72 டைகர்ஸ் இருக்கு 2018 சென்சஸ்ல. ஆனா 2014 சென்சஸ்ல எவ்வளவுதான் இருக்கு, 68 தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2010ல இட் வாஸ் 72, 2006ல 95. அப்ப டைகர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சு இப்போதைக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் காமிக்குது. ஆனா எல்லா வருஷத்தையும் பாருங்க, 2018, 2014, 2010, 2006, which says that டைகர் சென்சஸ், நமக்கு எப்படி வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு கணக்கெடுக்கும் போது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி டைகர் சென்சஸ் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராமினென்ட் மெத்தடாலஜி இஸ் கேமரா ட்ராப். அதாவது கேமராவை வச்சு இந்த டைகரை போட்டோ எடுப்பாங்க. சரி, கேமரா வச்சு டைகரை போட்டோ எடுத்தா எப்படி சார் இவங்களை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஹியூமன்ஸுக்கு தங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது வித்தியாச வித்தியாசமா இருக்கோ, அதே மாதிரி டைகர்ஸ்க்கு அது உங்களை அது மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டைகருக்கும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும். இதை வச்சு தான் இது எந்த இது வந்துட்டு வேற வேற டைகர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸ். எப்பயுமே எந்த ஒரு ப்ராஜெக்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இல்லாம அது சக்சஸ்ஃபுல்லே ஆகாது. ஸோ இவங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரைபல்ஸ் எடுத்திருக்காங்க ஹெல்ப்புக்காக, ஆக்டிவா சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேமரா டிராப்ஸ் வழியா, பிளஸ் 24/7 பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கனால தான் நம்மளால டைகரோட நம்பர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ டைகர் ரிசர்வ்ஸ்ல நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ், காவல் அப்படிங்கிற டைகர் ரிசர்வ் இஸ் இன் தெலுங்கானா. சரியா, ஒவ்வொரு தடவையும் டைகர் ரிசர்வ்ஸ் பத்தி வேற வேற ஆர்டிகல்ஸ் வரும்போது வில் கெட் டு நோ. ஸோ அப்ப இப்போதைக்கு ஆந்திர பிரதேஷ்ல யூ ஹவ் 1 நாகார்ஜுன சாகர் அண்ட் ஸ்ரீசைலம், தெலுங்கானால யூ ஹவ் 1 காவல் டைகர் ரிசர்வ்.
நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி பத்தி எடுத்திருந்தாங்க. சோ இதை நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் டைகர்னு இருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்க ஆர்டிக்கல். அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டினா எங்க ரிலையபிள் சோர்சஸ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த நேஷனல் டைகர் அத்தாரிட்டி தான் ப்ராஜெக்ட் டைகரே என்ன பண்றாங்கன்னா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அகெய்ன் திஸ் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்ப ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன, ஏதோ ஒரு ஆக்ட் மூலியமா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி has been formed based on the provisions of Wildlife Protection Act 1972, which was amended in 2016. So, in the statutory body, எதுக்கு அடியில வரும்னா Ministry of Environment, Forest and Climate Change. எதுக்காக ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னா டைகரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு அடியில எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் டைகரோட பிரசன்ஸ் இருக்கோ ஃபண்டிங்ஸ் வந்துட்டு பணம் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் அங்க இருக்கக்கூடிய டைகர்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. திஸ் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதாவது சென்ட்ரல் ஒரு ஷேர் போடுவாங்க, ஸ்டேட்ஸ் ஒரு ஷேர் போடுவாங்க. ஸோ திஸ் வில் provide funding to tiger range sites for in situ conservation. In situ conservation la rendu method irukku, one vandu in situ conservation, another one is ex situ conservation. Appdin solla in situ na irukra edathile vechu paadhukaakano, ex situ conservation appdina velila indha zoological park andha mari thani thaniya vandu eduthu vechu paadhukaakraangala adoda edatha vittu adoda natural habitat vechu velila eduthu vekkraangana ex situ, adhe edathile vechu conserve pandraangana in situ. Appa indha National Tiger Conservation Project ல வரக்கூடிய fund, it is only for in situ conservation of tigers in the designated areas and IUCN list ல tiger is an endangered animal. நம்ம ஏற்கனவே IUCN list லாம் பார்த்திருக்கோம் சரியா. சோ அப்ப இதோட organized structureல வந்துட்டு National Tiger Conservation Authority ஓட chairman யாரு அப்படினு கேட்டிங்கன்னா ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர், who is your honorable minister for environment and forest climate change. அப்ப National Board of Wildlife யார் ஹெட் பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் ஹெட் பண்றாரு. ஆனா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி யார் ஹெட் பண்றாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். யூபிஎஸ்சிலயும் இந்த மாதிரியான சேர்மன் யாருங்கிற க்வெஸ்சன்ஸ் வச்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ பீ கேர்ஃபுல் யாரோட யார் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. சோ தட் இஸ் வித் தட் ஆர்டிகல். தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் வி வில் சீ இஸ் Food and Agricultural Organization of United Nations. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இந்தியாவில் இந்தியாவிலன்னு மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்த நியூட்ரிஷனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றது. சரி, இந்த நியூட்ரிஷனல் ரிப்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு மனுஷனுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் அண்ட் வாட்டர், இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும். அப்ப பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் தான் கன்சியூம் பண்றக்கூடியதுல வெஜிடபிள்ஸ் இருக்கணும், சிரல்ஸ் இருக்கணும், பல்சஸ் இருக்கணும், டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், ஃப்ரூட்ஸ் இருக்கணும், இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க போதுதான் அவருக்கான இருக்கக்கூடியத பேலன்ஸ்டு டயட். இது எவ்வளவு இதுல சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ஆனா எல்லாத்துலயும் ஒரு பகுதி சாப்பிடும் போதுதான் அந்த மனுஷனுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வருது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஆனா உலக அளவுல என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நியூட்ரியன்ஸ் நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். சோ அப்ப ஜூலை 13th அன்னைக்கு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து தி ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் தி வேர்ல்ட் 2020 ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்னு வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி இன்டர்நேஷனல் லெவல்ல பாவர்டி லைன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா 1.90 ரூபியா டாலர்ஸ். அப்ப இந்தியா மதிப்புல ஒரு டாலரோட மதிப்பு இன்னைய விலையில வந்துட்டு 74.84 ரூபா. சோ இது நம்ம வச்சுக்கும் போது 75 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல பாவர்ட்டி லைன் இஸ் 1.90 டாலர்ஸ் அப்படின்னா, அப்ப இந்திய மதிப்புல 142 ரூபா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு, இல்ல அவர் செலவு பண்ணக்கூடிய திறன் 142.90 ரூபா இல்ல 143 ரூபா அவரோட இது அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம்
அபவ் பாவர்ட்டி, அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் பிலோ பாவர்ட்டி. ஆனா இந்தியாவில சிச்சுவேஷன் வேற மாதிரி. நம்ம இந்தியாவில பாவர்ட்டி லைன் எப்படி இருக்கு அப்படின்னு, உலக அளவுல யார பூவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 142 ரூபா இந்தியன் மதிப்புல 143 ரூபா வச்சிருக்கு மேல வச்சிருக்கவங்கன்னா அவங்க பணக்காரவங்க, அதுக்கு கீழே வச்சிருக்கவங்கன்னா ஏழை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் பர் இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன் மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய பேர்னால ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது, அதனால அதாவது அவங்களுக்கு வாங்கக்கூடிய திறன் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்துட்டு எல்லாரும் புவர் நியூட்ரிஷனா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படின்னு நம்மளோட கிராமத்துல நம்ம பாட்டியே எது சாப்பிட்டா உனக்கு நல்லது, எது உடம்புக்கு நிறைய சக்தி கொடுக்குங்கிறது பாட்டிங்களுக்கே நிறையவே தெரியும். ஸோ அப்ப இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால இந்த லேக் ஆஃப் நியூட்ரிஷன் கிடையாது. ஆனா எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர்னால செலவழிக்க முடியாதுங்கிறதுனால அவங்களால ஒரு ஹெல்த்தியான டயட் இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் இந்தியன்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன்ஸ் இந்த மாதிரியான பேலன்ஸ்டு டயட், நம்ம சொன்னோம்ல பால் சாப்பிடுறதா இருக்கட்டும் பழம் சாப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பேலன்ஸ்டு டயட்டை வாங்குறதுக்கு இந்தியன்ஸ் நிறைய பேர்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல இதோட தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தே ஆர் கம்மிங் அவுட் வித் டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் த காஸ்ட் அண்ட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஹெல்த்தி டயட்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். எவ்வளோத்துக்கு என்ன மாதிரியான விலை இருக்கு, எவ்வளோத்துக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது, உங்களால இந்த சாப்பாடை வாங்க முடியுதா உலக அளவில் அப்படிங்கறத பத்தின ரிப்போர்ட் இது. சரியா? ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டயட்டை 3 விதமா டிவைட் பண்ணிருக்காங்க, 3 types ஆஃப் டயட்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்காங்க. தி ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு கேட்டிங்கனா, பேசிக் எனர்ஜி சஃபிஷியன்ட் டயட், அதாவது ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்கு சப்சிஸ்டன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய டயட். இத வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாண்டர்டா யார வச்சுக்கறாங்கன்னா, ஒரு 30 வயசு பொண்ணுக்கு ஹெல்தியான ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு அப்படினு கேட்டிங்கனா, 2329 கிலோ கேலரிஸ் வந்துட்டு தேவை. அப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய கலோரி இன்டேக் அப்படின்னு வரும்போது, இந்த கலோரி இன்டேக் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா, பேசிக்கா அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய எனர்ஜியை அவங்க எதுல இருந்தே எடுத்துப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரைஸ் அண்ட் வீட்ல இருந்தே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலோரி இன்டேக் இஸ் மெட் பை கன்சூமிங் ஒன்லி தி சீப்பஸ்ட் சிரல்ஸ் அவைலபிள். சீப்பஸ்ட் சிரல்ஸ்னா நம்ம ஊர்ல எதுங்க சீப்பா கிடைக்கும், அரிசியும் கோதுமையும் தான் சீப்பா கிடைக்கும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லயும் கவர்மெண்ட் எதுதான் ஜாஸ்தியா தராங்க, இதுதான் ஜாஸ்தியா தராங்க. பருப்பு கூட என்னவாதான் இருக்கு, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனால பருப்பு கூட 1 கிலோ தான், 5 கிலோ அரிசிக்கு. அப்ப ஸ்டே ஜென்ரலா அவங்க தேவைப்படக்கூடிய எனர்ஜி இஸ் ரைஸ் அண்ட் வீட். சரியா? சோ அப்ப இதுல அவங்களோட டயட் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்குமா, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்க சாப்பிடுறது எப்பயுமே எதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அரிசியை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேவையோ அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய அளவுக்கு சாப்பிடுறாங்க. ஆனா இவங்க சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே லோ காஸ்ட் ஐட்டம்ஸா இருக்கும், அதாவது அயன் வேணும் அப்படிங்கிற சிஸ்டம். அப்ப அவங்க போய் பேர்ச்சம்பளம் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ராகி அந்த மாதிரி இதுலயே அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். சரியா? சோ அப்ப இட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் லீஸ்ட் காஸ்ட் ஐட்டம்ஸ் வேற வேற ஃபுட் கிரேப்ஸ்ல இருந்து ஆனா தேவையான நியூட்ரியன்ஸ் சாப்பிட்டுருவாங்க. அந்த தேர்ட் kind of diet is healthy diet, அதாவது எல்லா calorie norms-ஐயும் கரெக்டா எடுத்துக்கிறாங்க, மேக்ரோநியூட்ரியன்ஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாம் என்ன தேவையோ, பிளஸ் டைவர்ஸ் டயட்டா இருக்கு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மில்க் எக் மீட் இந்த மாதிரி நிறைய இதுல இருந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா ஹெல்தி டயட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப 3 விதமா டயட் பிரிச்சிருக்காங்க, பேசிக் எனர்ஜி சஃபிஷியன் டயட், நியூட்ரியன்ட் அடிக்குவேட் அண்ட் ஹெல்தி டயட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இந்தியாவில் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 குரூப்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணும், டைரிஸ் மில்க் ப்ராடக்ட் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபேட்ஸ் எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது எல்லாத்தோட மதிப்பையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு இவங்க போய் மதிப்பு எடுத்திருக்காங்க. அதாவது ரீட்டெயில் பிரைசஸ், நம்ம போய் கடையில வாங்குவோம்ல, அண்ணா இது கொடுங்க அது கொடுங்கன்னு நம்ம போய் கேட்போம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைசியை நம்ம தான் வாங்க போறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் கிட்டத்தட்ட 170 நாட்ல எவ்வளவு வந்துட்டு
ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்துருக்காங்க. அப்ப இதுல சவுத் ஏசியன் கண்ட்ரில எனர்ஜி சஃபிஷியன்ட் டயட், நம்ம எனர்ஜி சஃபிஷியன்ட் டயட்னா எது சொல்லியிருந்தோம், அரிசி கோதுமை சாப்பிடக்கூடிய டயட், அதாவது ஈட்டிங் ஒன்லி சிரல்ஸ், அதை வாங்கணும் அப்படின்னா சவுத் ஏசியால ஒரு நாளைக்கு ஒருத்தர் 80 சென்ட் வந்துட்டு செலவு பண்ணணும். அதாவது $1 வந்துட்டு 100 சென்டா பிரிப்பாங்க. அப்ப 80 சென்டோட மதிப்பு இந்தியன் ருபீஸ்ல கேட்டீங்க அப்படின்னா 59 ரூபாய் 8 7 2, சோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அரௌண்ட் ஒரு 60 ரூபாய் வந்துட்டு தேவைப்படும் எனர்ஜி சஃபிஷியன்ட் டயட்ட வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அஃபோர்டபுளா அப்படின்னு கேட்டீங்கன்னா புவருக்கு வந்துட்டு அஃபோர்டபுள், ஏன்னா இவங்க வந்துட்டு ரைஸையும் வீட்டையும் மட்டும் சாப்பிட்டே என்ன பண்ணிடுவாங்க, உயிர் வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஸோ அப்போ 60 ரூபா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் பீப்புள் குட் அஃபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, வில் கெட் டு நோ தட். நெக்ஸ்ட் இஸ் நியூட்ரியன் அடிக்குவேட் டயட், அதாவது சில நியூட்ரியன்ஸ் ஆனால் வேற வேற ஃபுட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அதை வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட $2.12 a day. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கணும், 159 ரூபா கிட்ட இருக்கணும் அவர் நியூட்ரியன்ட் அடிக்குவேட் டயட் சாப்பிடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல. அப்ப இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன்ல நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், ஒருத்தர் 142 ரூபா வச்சிருந்தா அவர் பணக்காரர் இன்டர்நேஷனல் லெவல்ல. 142 ரூபா இல்ல 43 ரூபா ஒருத்தர் ஒரு நாளைக்கு செலவு பண்றாரு இல்ல சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அவர் பணக்காரர் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஆனா நியூட்ரியன் அடிக்குவேட் டயட்டே ஒருத்தர் வாங்குறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது, 159 ரூபா தேவைப்படுது. அப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல பாவர்ட்டிக்கு மேல இருக்கிறன்னு சொல்ற ஒருத்தராலேயே இந்த நியூட்ரியன்ட் அடிக்குவேட் டயட்டுங்கிறதுக்கு செலவு பண்ண முடியாது. பிளஸ் ஒருத்தர் வந்துட்டு தான் செலவு சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே சாப்பாடுக்கு அப்படின்னே விட்டுற மாட்டாரு. அப்ப என்ன பண்ண, ஆப்வியஸா ரெடியூஸ் பண்ணுவார், ஏன்னா அவருக்கு டிரான்ஸ்போர்ட் ரெண்ட் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு எக்கச்சக்க இருக்கக்கூடிய இடத்துல அவரால் என்ன பண்ண முடியாது, நியூட்ரியன்ட் அடிக்குவேட் டயட்டுக்கும் அஃபோர்ட் பண்ண முடியாது சிச்சுவேஷன். அப்ப இந்தியாவில யோசித்து பாருங்க, இந்தியாவில டெஃபினட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, நியூட்ரியன்ட் அடிக்குவேட் டயட்டை அவங்களால காசு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு நல்லா வாங்கிக்க முடியாது. ஸோ அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, த SOFI ரிப்போர்ட் அஸ்யூம்ஸ் தட் அ பர்சன் கேன் நாட் ஸ்பெண்ட் மோர் தென், அவரால 63% மட்டும்தான் சாப்பாட்டுல அப்படின்னு செலவு பண்ண முடியும், மீதத்தை ஒன்னு சேவிங்ஸ்னு போட்டு வைக்கணும் இல்ல நான் எசென்சியல் ஃபுட் எசென்சியல்ஸ்க்கு செலவு பண்ணுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இதுவே ஒரு ஹெல்த்தி டயட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்த்தி டயட், ஏன்னா நம்ம வந்துட்டு நியூட்ரிஷன் அடிக்குவேட் டயட்டே $2.12, விச் இஸ் அ வெரி பிக் நம்பர். ஒருத்தர் நல்ல ஹெல்த்தியான டயட் ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $4.07 வந்துட்டு என்னப்படுது, தேவைப்படுது. அப்போ $4.07னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ காசு தேவைப்படும் ஒரு பர்சன் ஹெல்த்தியான டயட் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைனே $1.90 தான், அதை காட்டிலும் 4 மடங்கு அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இன் அது கிட்டத்தட்ட 2 மடங்கு ஜாஸ்தி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் ஹெல்த்தி டயட் இஸ் டோட்டலி, அப்போ ஹெல்த்தி டயட்னா வந்துட்டு யார் யாரெல்லாம் பாவர்ட்டியில் இருக்காங்களோ அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியும் அளவுக்கு அதோட விலைவாசி எப்படி இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உலக அளவுல அண்டர் நரிஷ்ட் ஆர் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா, சி 2019ல எவ்வளோ பேர் அண்டர் நரிஷ்டா இருக்காங்க அப்படின்னா 687.8 மில்லியன் பீப்புள் ஆர் அண்டர் நரிஷ்ட். அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் கிடையாது. ஏற்கனவே இந்தியாவில் பிகாஸ் ஆஃப் திஸ் மெட்டர்னிட்டி மோர்டாலிட்டி ரேட் ஜாஸ்தியா இருக்கு, நியோநேட்டல் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, சைல்டோட வெயிட் ஜாஸ்தி கம்மியா இருக்கு, சைல்டு வந்துட்டு ஸ்டண்டிங் குள்ளமாவே இருக்கிறாங்க, ரொம்ப ப்ராப்பர் க்ரோத் இருக்கிறது கிடையாது. விச் சேஸ் தட் 2030 இந்தே ரேஞ்சில், அதாவது 2000, ஏன்னா இப்போ ரிப்போர்ட் ஏப்ரல் ஜூலைல வந்திருக்கு அப்படின்னா கோவிட் சிச்சுவேஷன்லாம் இவங்க ப்ரொஜெக்ஷனே பண்ணல. கோவிட இப்போதையே கோவிட் சிச்சுவேஷன் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போயிடுச்சு. அப்போ மால் நியூட்ரிஷனோட அமௌண்ட் என்னவா இருக்கும், இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்க கையில
பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப திங்க் அபவுட் நம்ம நாட்டுல எத்தனை பேர் வந்துட்டு சாப்பிட முடியாம இருக்காங்க, எவ்வளவு பேர் அண்டர் நரிஷ்டா இருக்காங்க. இது கோவிட் சிச்சுவேஷனை எடுக்காமயே இவ்வளவு பேர் அப்படின்னா, எடுத்தாங்கன்னா எவ்வளவு பேர் வருவாங்க நம்ம நாட்டுல. சோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ப்ராப்ளம். உங்க நாட்டுல ஒரு குழந்தை தனக்கு தேவையான உணவுல வந்துட்டு ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் இல்ல அப்படின்னா அது எப்படி ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியா டெவலப் ஆகும், எப்படி நாளைக்கு இந்தியாவை வல்லரசாக்குறதுக்கு இவங்க என்ன மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் கொடுப்பாங்க, எவ்ரி திங் வில் கம் அண்டர் அ குவஸ்டன். ஸோ அப்ப வாட் இஸ் ஹெல்தி டயட், அப்ப என்ன மாதிரி சாப்பிட்டா இது ஹெல்தி டயட்டா இருக்கும், 30 கிராம் சிரல் பல்சஸ், 50 கிராம்ல மீட்டு சிக்கன் இல்ல ஃபிஷ் சாப்பிடணும், இல்ல 50 கிராமுக்கு எக் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, 100 கிராம்ஸ் ஆஃப் மில்க், 100 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வெஜிடபிள்ஸ், 5 கிராம்ஸ் ஆஃப் ஆயில் டெய்லி, எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஸோ இன் ஷார்ட், ஒரு பேலன்ஸ்டாகவும் ஒரு ஹெல்தி மீல் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கு நிறைய மக்களுக்கு, நம்மளோட இந்தியாவாக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரீஸாக இருக்கட்டும். இந்த ரிப்போர்ட்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பில்லியன் பீப்புள் ஆர் லேக்கிங் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், தேவையான அயன் விட்டமின் ஏ அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. 155 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டன்டட், 52 மில்லியன் பீப்புள் ஆர் வேஸ்டட், அதாவது வெயிட் ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கு. 2 billion people are overweight and obese and 41 million people, sorry, children are overweight. So, இது எல்லாமே வந்துட்டு எதைதான் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, இந்தியாவில் நிறைய பேருக்கு மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கு. நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்ட்லயே நிறைய மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த எஸ்டிமேட் என்ன சொல்லுன்னா, நாங்கள் இதை படி வச்ச பிரகாரம் பார்த்தும் போது 18% ஆஃப் தி சவுத் ஏஷியன்ஸ்னால என்ன பண்ண முடியாதுன்னா, தே கேன் நாட் அஃபோர்ட் தி நியூட்ரியன்ட் அடிக்குவேட் டயட். அவங்களால இந்த செகண்ட் கேட்டகரியில இருக்க டயட்டையே கிட்டத்தட்ட 586 மில்லியன் பீப்புள்னால வாங்கவே முடியாது. அதே மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஹெல்தி டயட்டா நினைச்சு கூட பார்க்க முடியாது. 1,337 மில்லியன் பீப்புள்னால ஒரு நல்ல சாப்பாடு என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, ஹெல்தியா இருக்கிற அளவுக்கு சாப்பாடு அவங்களால சாப்பிட முடிய மாட்டேங்குது. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட பாவர்ட்டி லைன் அப்படிங்கறதே ரொம்ப பெரிய பிரச்சனை. வென் வி டேக், ஏன்னா இவங்க ஒரு நாளைக்கு 142 ரூபா மேல இருந்தாதான் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க அபவ் பாவர்ட்டி. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் நம்ம எந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டியோட மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்தியால எவ்வளவு பீப்புள் பாவர்ட்டியில இருக்காங்கன்னா, 21.9% பாவர்ட்டியில இருக்காங்க. அப்படி என்னதான் சார் இந்த பாவர்ட்டி லைன், நம்ம எப்படி இவங்களை டிட்டர்மைன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, டெண்டுல்கர் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரால 33 ரூபா ஒரு நாளைக்கு செலவழிக்க முடிஞ்சது அர்பன் ஏரியால, 33 ரூபா செலவழிக்க முடிஞ்சது அப்படின்னா அவர் பணக்காரர். யார் யாரெல்லாம் 33 ரூபாய்க்கு 33 ரூபா கூட கிடைக்காம இருக்காங்களோ அவங்க தான் ஏழை. அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல 27 ரூபா ஒருத்தரால செலவு பண்ண முடியுது, அன்னைக்கு அவரோட இன்கம் 27 ரூபா வருதுன்னா ஹீ இஸ் அபவ் பாவர்ட்டி லைன். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன். ஹவ் அப்செட், ஒரு 33 ரூபாய வச்சு அவங்க குடும்பமே நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இருந்தாதான் அபவ் பாவர்ட்டி, இது கீழே இருந்தாதான் பிலோ பாவர்ட்டிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இதை ரிவைவ் பண்ணி தான் சி ரங்கராஜன் கமிட்டி வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ரொம்ப வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மெத்தடாலஜியே மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, அர்பன் ஏரியாஸ்ல 47 ரூபா. அகெயின் தட் இஸ் ஆல்சோ வெரி லோ வென் கம்பேர்ட் டு யுவர் இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன். அப்ப இந்தியாவில பாவர்ட்டி லைனை குறிக்கக்கூடிய லெவல் எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கனாலதான் இப்போதைக்கு பாவர்ட்டி நம்ம என்னன்னு சொல்றோம், 22% தான் இந்தியாவில பாவர்ட்டின்னு சொல்றோம். ஆனா ரங்கராஜன், சி ரங்கராஜன் அவரோட கமிட்டி கொடுத்தக்கூடிய மெத்தடாலஜியை நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இன்னும் இந்தியாவோட பாவர்ட்டி லைனை ரொம்ப வருஷமா ரீடிஃபைன் பண்ணவே இல்லை, விச் இஸ் வெரி லோவர் தேன் யுவர் இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியா எவ்வளவு மில்லியன் பீப்புள்ஸ்னால அவங்களோட ஹெல்தி டயட் என்ன பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன்ஸ்னால ஒரு ஹெல்தியான டயட்டா இருக்கட்டும், இல்ல ஹெல்தி டயட் கூட விடுங்க, நியூட்ரியன்ட் அடிக்குவேட்டான டயட்டையே அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன, இது வந்துட்டு கம்ப்ளீட்லா கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் யுவர் அரவிந்த் பனகாரியா. இவர் வந்துட்டு ஹீஸ் அ ஸ்காலர், இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, த பாவர்ட்டி line in India may not permit a comfortable existence including balanced diet. நாங்க குடுத்துர்க்க கூடிய அமௌண்ட்ல கம்ஃபர்டபுளா அவங்களால இருக்க முடியாது, இன்க்ளூடிங் பேலன்ஸ்ட்
டயட்டும் அவங்களால இருக்க முடியும். ஆனா கண்டிப்பா அவங்களால சப்சிஸ்டன்ஸா எக்ஸிஸ்ட் பண்ண, அதாவது அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஆனா அவரால் என்ன பண்ண முடியாது, ஒரு ஹெல்த்தி டயட்டே சாப்பிட முடியாதுங்கும் போது அப்புறம் என்ன தேவைகளை பூர்த்தி பண்ணி, சரியா? த செகண்ட் ரீசன் இஸ் ஈவன் தோஸ் வித் இன்கம்ஸ், யார் யாரெல்லாம் என்னதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் பாவர்ட்டியை விட ஜாஸ்தி, பாவர்ட்டி லைனை விட ஜாஸ்தியான காசு வச்சிருந்தா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, ஹெல்த்தி டயட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன, டாலர் 4.09 டாலர்ஸ், விச் இஸ் லிட்ரலி ஹை அமௌண்ட். என்னதான் சம்பாத்தியமே இன்டர்நேஷனல் பாவர்ட்டியை விட ஜாஸ்தியா இருந்தா கூட ஒரு ஹெல்தி டயட் அப்படிங்கறத அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்ப வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் இந்தியா வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் மால் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கறத தடுக்கணும் அப்படின்னா, இந்த யார் யாரெல்லாம் அவங்களுக்கு அஃபோர்ட் ஹெல்தி டயட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கோ, முதல்ல அந்த ப்ராப்ளம சரி பண்ணுங்க. விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, மக்கள் வாங்கக்கூடிய திறன்ல பொருட்களோட விலை இல்லவே இல்லை. அப்ப நீங்க விலைவாசியை நீங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த அஃபோர்டபிலிட்டிங்கிற கேட்டகரிக்குள்ள இவங்களை கொண்டு வந்தாதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மால் நியூட்ரிஷனா இருக்கட்டும், இதனால நடக்கக்கூடிய பல விதமான ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே கோல பண்ணணும். இந்தியால ஹெல்தி டயட் அஃபோர்டபுளா இருக்கணுங்க, எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுல இருக்கணும். நோ மேட்டர் தட் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இஸ் கிவிங் 500 kgs ஆஃப் ரைஸ் ஓ வீட், 1 kg ஆஃப் சனா தால் கொடுக்கறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தாலும், இது கம்ப்ளீட்லி இன்அடிக்குவேட். இந்தியால இருக்கக்கூடிய மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் நீங்க சரி பண்றதுக்கு இது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு என்னதான் 5 trillion எக்கனாமி ஆகணுங்கிற மாதிரியான ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம், ஆனா தன்னோட மக்கள் நிறைய மால் நியூட்ரிஷனோட இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க என்னதான் உங்க எக்கனாமியை டெவலப் பண்ணுங்க, யுவர் ஹியூமன் டெவலப்மெண்ட் வில் நாட் பி ப்ராப்பர். இந்தியாவில் ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா, இந்தியாவில் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறது யூத் பாப்புலேஷன் நிறைய இருக்காங்க, டெமோகிராபிக் பாப்புலேஷன் டிவிடெண்ட் இஸ் கிரேட்டர், ஆனா இவங்க யாருமே ஹெல்தியா இல்ல அப்படினா இந்தியாக்கு இவங்க அசெட்ஸா இருக்க மாட்டாங்க, தே வில் லிட்டரலி பிகம் அஸ் லயபிலிட்டி. சோ திஸ் ஹஸ் டு பீ டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படிங்கறத நீங்க கோட் பண்ணிக்கலாம் when you write mains examination. சோ தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் வி see இஸ் மத்திய பிரதேச sorry members of parliament oppose exemptions under data protection law. அதாவது டேட்டா ப்ரொடெக்ஷன், நம்மளோட லா நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஏற்கனவே லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த பில்ல வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு வரும்போது ஒன்றும் இல்லைங்க, ராஜ்யசபால இருந்தும் லோக்சபால இருந்தும் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த பில்லை பத்தி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா யூ கால் இட் அஸ் அ ஜாயிண்ட் கமிட்டி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில sections of the legislation oppose பண்ணிருக்காங்க. என்னென்ன sections அப்படினு கேட்டிங்கன்னா section 35 and section 36. இந்த section 35 என்ன சொல்லுது அப்படினு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட sovereignty, integrity, security, public order இது எல்லாத்தையும் protect பண்ணணும்ங்கற அவசியம் வந்தது அப்படினா சில government agencies உங்களோட datas எடுக்கும் அப்படினு சொல்லிருக்கு. சோ data protection எதுக்கு, உங்களோட datas protected ஆ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப இது என்ன ஆயிடுது அப்படின்னா சில பேருக்கு சிவிக் அவங்களோட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லிபர்டிஸ வயலேட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்லே எஸ் வி ஆர் கிவிங் யூ ஃப்ரீடம், எஸ் வி ஆர் கிவிங் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எல்லா ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டா கூட தட் இஸ் ஆல்சோ வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்க ஃபண்டமெண்டல் ரைட்லேயே இருக்கு, சரியா? சோ ஆனா இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் சிவில் லிபர்டிஸ வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 36 வந்துட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேன் ஆல்சோ பி சஸ்பெண்டட் இன் தி இன்ட்ரெஸ்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய சேஃப்கார்ட்ஸையும் நாங்க சஸ்பெண்ட் பண்ணலாம் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற சிச்சுவேஷன்ல. அப்ப கவர்மெண்ட் ஏஜென்சின்னு இவங்க எதெல்லாம் சொல்றாங்கன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாரையும் எக்ஸம் பண்ணி விட்டுறோம். விச் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணலாம், நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணலாம். டேட்டா என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஐடென்டிட்டி பத்தி, உங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், பயோமெட்ரிக் டேட்டா, காஸ்ட், ரிலீஜன், இன்ஃபேக்ட் உங்களோட பொலிட்டிக்கல் பிலீவ்ஸ் என்னங்கிற வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இவங்க என்ன
பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான டேட்டா ப்ரொடெக்ஷன் சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இல்லை எனி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எக்ஸம்ஷன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை இதை நாளைக்கு வேற ஏதாச்சும் பாடிக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா மக்களோட டேட்டா அப்படிங்கிறது ப்ரொடெக்டடாக இருக்குமா அப்படின்னு இந்த ஜாயிண்ட் கமிட்டியில குவெஸ்டன்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நேபாளோட. சோ இட் இஸ் சேயிங் லைக் எப்படி வந்துட்டு பாலிடிக்ஸ் நம்மளோட ஜியோகிராபிக்கல் லெவல்ல ஜியோ பொலிட்டிக்கல் லெவல் எப்படி மாறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சைனா ஹஸ் ஷேர்ட் மீட்டிங் வித் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் நேபாளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அது. சோ இட்ஸ் அ குவாடிலேட்ரல் டயலாக், ஏன்னா நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால. இவங்க எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா நாலு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நம்ம வந்துட்டு பேண்டமிக் சிச்சுவேஷனை எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி, பிளஸ் ஏதாச்சும் வேக்சின் சைனா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தட் வில் பி ஷேர்ட் வித் தீஸ் த்ரீ கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செகண்ட் திங் இவங்க எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, நம்ம சில கிரீன் சேனல்ஸ் வந்துட்டு ஓபன் பண்ணுவோம், அதாவது போர்ட்டா இருக்கட்டும் இல்ல ஏர்போர்ட் அதாவது சீபோர்ட்ஸா இருக்கட்டும் ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், கிரீன் சேனல்ஸ் அப்படிங்கறது பேசஞ்சர்ஸோட கூட்ஸை ரொம்ப பெருசா அனலைசிஸ் பண்ணாம அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது பர்சன்ஸ் வித்வுட் கூட்ஸ் வில் பி அலவுட் அப்படிங்கறதா இந்த கிரீன் சேனல்ஸ். நம்ம இந்த மாதிரியான ஒரு கிரீன் சேனல் நம்ம நாலு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் உருவாக்கிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. வேற என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாலு கண்ட்ரீஸும் சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ல கோஆபரேட்டிவா இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. பிளஸ் வேறமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நாங்க கொண்டு போக போறோம். பிளஸ் நாங்க ஒரு எக்கனாமிக் காரிடர், இது வரைக்கும் நேபாளுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி எக்கனாமிக் காரிடர் கிடையாது, வி ஆர் ஆல்சோ பிளானிங் ஃபார் அன் எக்கனாமிக் காரிடர் வித் நேபாள். அந்த ப்ராஜெக்ட் சொல்றாங்க. பிளஸ் கடைசியா சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாலு கண்ட்ரீஸும் ஜாயின் பண்ணி ஆப்கானிஸ்தான் ரீஜன்ல பீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காங்க. இந்த மீட்டிங்ல இந்தியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நெய்பரிங் கண்ட்ரி, ஆனா இந்தியா இந்த மீட்டிங்ல சேர் பண்ணவே இல்லை. அப்ப நம்ம நெய்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி கூட்டு சேர்ற மாதிரியான சிச்சுவேஷன், இந்தியா கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு எதை பத்தி படிக்க போறோம்னா, ஒரு பர்டிகுலர் ஃபிளவர் ஸ்பீசஸ் பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபிளவர் ஸ்பீசஸ் எங்க இருக்குன்னா, காஷ்மீர்ல இருந்து ஹியூமான் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஜாஸ்தியா எங்க வளருது அப்படின்னு சொல்றாங்கன்னா மொரைன்ஸ் அப்படின்னு, மொரைன் ரீஜன்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மொரைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே இந்த கிளேஷியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய பனிக்கட்டிகள் எல்லாம் அப்படியே மூவ் ஆயிட்டே வரும், பெரிய பெரிய ஐஸ் பர்க்ஸ் ஐஸ் பிளாக்ஸ் எல்லாம் அப்படியே மூவ் ஆயிட்டு, இது மூவ் ஆகும் போது கீழே இருக்க கூடிய சர்ஃபேஸை எரோட் பண்ணிக்கிட்டே வரும். எரோட் பண்ணிட்டு வந்துட்டு டெபாசிட் பண்ணும் போது இங்க மலை மாதிரி பண்ணிருக்கா, இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிருக்கு, ஒரு ரிட்ஜ் மாதிரி டெபாசிட் பண்ணிருக்கு அப்படின்னா தி காலிட்டஸ் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிமாலயாஸ்ல கியூமன் டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜன்ல இந்த ப்ளூ பாப்பி இல்ல மெக்கனோபிஸ் அக்யூலெட்டி அப்படிங்கிற சயின்டிபிக் நேம் உள்ள இந்த பர்டிகுலர் பிளான் ஸ்பீசஸ் 3000ல இருந்து 5000 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எலிவேஷன்ஸ்ல தான் வளரும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குவீன் ஆஃப் ஹிமாலயன் ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போதையே இருக்கக்கூடிய நிறைய கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலேயா இருக்கட்டும், இந்த ஸ்பீசஸோட அபெண்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அதுவுமே லோ ஆல்டிடியூட்ஸா இருக்கட்டும், ராக்கி மொரைன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்பீசஸோட பிரிவலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. நாட் ஒன்லி இந்த ப்ளூ பாப்பி, இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஃப்ளவரிங் பிளான்ஸும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வல்னரபிள் ஆயிட்டே வருது, அதோட ஹேபிட் லாஸ் ஆயிட்டே வருது, பாப்புலேஷன் டிப்ளீஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீசஸ் விச் இஸ் சால்மன்ஸ் லாவ்
பச்சியா ஹிமாலயனிஸ் அப்படிங்கிறது ஒரு ஹை ஆல்டிடியூட் ஃப்ளவரிங் பிளான்ட், அதாவது 6000 மீட்டருக்கு மேலே வளரக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட். இதுவுமே ரொம்ப ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்னால அதோட ஸ்பீசிஸே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபால் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஊலி கிரவுண்ட் டைசியும் வந்துட்டு நம்பர்ஸ்ல ஃபால் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த மாதிரியான ஸ்பீசிஸ்லாம் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்க கூடிய கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஸ்பீசிஸ் விச் இஸ் ஹிமாலயன் சோரல் அப்படிங்கிற ஸ்பீசிஸ். இட் இஸ் நாட் ஒன்லி டாம் இந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இஸ் டாமினா வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கு, விச் மீன்ஸ் தட் செல்ல பிளான்ஸ் அழிச்சிருது, இது மட்டும் டாமினா வளருது அப்படின்னா திஸ் இஸ் இன்வேசிவ் இன் நேச்சர், தான் மட்டும்தான் இருக்கணும், மற்றது எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ். இது வந்துட்டு ஆல்பைன் ரீஜன்ஸ், அதாவது ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறத நம்ம ஆல்பைன் வெஜிடேஷன் சொல்லுவோம், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அங்க இருக்க கூடிய மெடிக்கல் ஹர்ப்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுது. இதோட பிரசன்ஸ், அதாவது இந்த ஹிமாலயன் சோரலோட பிரசன்ஸ் வந்துட்டு இட் இஸ் லிட்டரலி ஃபவுண்ட் இன் எவ்ரி ஹிமாலயன் வேலிலும் இதோட பிரசன்ஸ் இருக்கு. ஜாஸ்தியா எங்க தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் தி வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கர் ஐஎஸ். தேங்க்யூ.